உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம். அதிகாரம் நாம் முதல் நான்கு வசனங்களை வாசிக்க போகிறோம். But now, this say the Lord that created thee, O Jacob, and he that formed thee, O Israel, fear not, for I have redeemed thee, I called thee by name, thou art mine. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். When thou passest through the waters, I will be with thee, and through the rivers, they shall not overflow thee. When thou walkest through the fire, thou shall not be burned, neither shall the flame kindle upon thee. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. For I am the Lord thy God, the Holy One of Israel, thy Savior. I gave Egypt for thy ransom, Ethiopia and Seba for thee. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும், உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். Since thou wast precious in my sight, thou hast been honorable, and I have loved thee, therefore will I give men for thee and people for thy life. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், அதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். Verse 1. முதலாம் வசனம். But now, this say the Lord that created thee, O Jacob, and he that formed thee, O Israel, fear not. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே. Fear not. பயப்படாதே. The Lord tells you. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், Fear not. பயப்படாதே. The Lord who has created you. உங்களை சிருஷ்டித்த தேவன். The Lord who has formed you. உங்களை உருவாக்கின தேவன். He tells in this morning. அவர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், Fear not. பயப்படாதே. As we are getting into this new year. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நுழைகின்ற தருவாயில். We are meditating on Isaiah 43. ஏசாயா 43 நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். And that little word, but now. இப்போதும் இப்போதும் என்கிற அந்த வார்த்தை, but now, இப்போதும் என்கிற வார்த்தை, we just went to chapter 42. 42 வசனத்திற்கு நாம் போக வேண்டும். We're able to see all the dark sides. அங்கே எல்லா இருளான பகுதிகளை பார்க்க முடியும். But now, இப்பொழுதோ, whatever the past may be, கடந்த காலம் எப்படி வேண்டுமானாலும் whatever your situations may be, சூழ்நிலை எப்படி ஆகிலும் இருக்கட்டும், one who has created you, உன்னை சிருஷ்டித்தவர், one who has formed you, உன்னை உருவாக்கினவர், he saith to you, அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், thus saith the Lord God of Israel, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார், thus saith the Lord your God, உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், thus saith the Lord who created you, உன்னை சிருஷ்டித்த தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், the Lord who has formed you, உன்னை உருவாக்கின தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், you are what you are today because he has formed you, அவர் உன்னை உருவாக்கினபடியால் நீ இருக்கிற நிலைக்கு இன்று இருக்கிறாய், you have come up to this level because he has formed you, இந்த அளவுக்கு நீ உயர்ந்திருப்பது அவர் உன்னை உருவாக்கினதினால், he tells in this morning, இந்த காலை வேளையில் அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், fear not, பயப்படாதே, fear not, பயப்படாதே, as we are entering this new year, இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நீ நுழைகின்ற தருவாயிலே, the world is in darkness, உலகம் இருளிலே இருக்கிறது, the people are in utter darkness,
ஜனங்கள் காரிலே இருக்கிறார்கள். They don't know what's going to happen next. அடுத்து என்ன நடக்கவிருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது. Hundreds of farmers have committed suicide or they died of heart attack. நூற்றுக்கணக்கான விவசாயிகள் ஒன்று தற்கொலை செய்து கொள்கிறார்கள், இல்லாவிட்டால் மாரடைப்பினால் மரித்து கொண்டிருக்கிறார்கள். Personally speaking, தனிப்பட்ட விதத்திலே, I don't want to listen to the news. இந்த செய்திகளை எல்லாம் கேட்கவே எனக்கு மனதில்லை. I am unable to bear it. என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. We are living in a country. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்திலே, our farmers, they are dying because of famine. வறட்சி நிமித்தமாக, பஞ்சத்து நிமித்தமாக நம்முடைய விவசாயிகள் அனுதினமும் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் நேஷனல் poet wrote and said, நம்முடைய தேசிய கவியானவர் அவர் கர்ஜித்து சொன்னார், தனி மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம். But a farmer who gives food to everybody, ஆனாலும் எல்லாருக்கும் உணவை கொடுக்கிற அந்த விவசாயி, he is dying. அவன் செத்துக் கொண்டிருக்கிறான். We are facing a famine which we never experienced for 140 years. 140 ஆண்டுகள் இதுவரைக்கும் நாங்கள் அனுபவித்தராத ஒரு பஞ்சத்தை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். Probably today we are not feeling it. ஒருவேளை இன்றைக்கு நாம் அதை உணராது இருக்கலாம். There is no farming. விவசாயம் முற்றிலுமாய் நின்று போயிருக்கிறது. After 3 months, 3 மாதத்திற்கு பின்பு, 4 months, இல்ல 4 மாதங்கள், where will we get rice? எங்கிருந்து நமக்கு அரிசி கிடைக்கும்? Where will we get rice? எங்கிருந்து அரிசி வரப்போகிறது? Everybody is going to feel the pinch after 4 months. 4 மாதங்கள் கழித்து ஒவ்வொருவரும் இந்த வேதனை உணரப் போகிறீர்கள். My dear brother and my dear sister, எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, you are going to feel it. இதை நீங்கள் உணர்கிறீர்கள் என்பதல்ல, everybody is going to feel it. ஒவ்வொருவரும் அதை உணரத்தான் போகிறார்கள். My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரி, and there will be hoarding take place. பதுக்கல் நடந்து கொண்டிருக்கிறது. It will take place. பதுக்கல் நடக்கும். When they know there is a famine. வறட்சி பஞ்சம் உண்டாகும் என்று அறிவார்கள். There will be hoarding. அவர்கள் பதுக்க ஆரம்பிப்பார்கள். Then there will be deaths. அங்கே கடன் மரணங்கள் உண்டாகும். There will be robbery and murder. திருட்டும் கொள்ளையும் சம்பவங்களும் நடக்கும். There will be sicknesses. வியாதி பலவீனங்கள் பெருகும். How are we going to face tomorrow? நாளைய தினத்தை நாம் எப்படி சந்திக்க போகிறோம்? How are we going to face tomorrow? நாளைய தினத்தை எப்படி சந்திக்க போகிறோம்? Hundreds have died because of demonetization. இந்த பண மதிப்பிழப்பினால் நூற்றுக்கணக்கான மக்கள் மரித்திருக்கிறார்கள். My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, ரொக்க பணம் இல்லாததினால, because of demonetization, இந்த ரொக்க பணம் இல்லாததினாலே அநேகர் மரித்திருக்கிறார்கள். ஏழைகள் அதிகமாய் பாடு அனுபவிக்கிறார்கள். கிராமங்களிலே they don't have even an ATM. அங்கே ஏடிஎம் கிடையாது. Many ATMs are closed. அநேக ஏடிஎம்கள் மூடப்பட்டிருக்கின்றன. Some people say it will continue for 3 months. சிலர் சொல்லுகிறார்கள் இந்த நிலை இன்று 3 மாதங்கள் தொடரும் என்று. Some people say it will continue for 6 months. சிலர் சொல்லுகிறார்கள் இன்று இன்னும் 6 மாதம் இப்படி தான் இருக்கும் என்று. 50 day of promise period is already over. 50 நாட்கள் அவர் வாக்கு கொடுத்தது ஏற்கனவே முடிந்து விட்டது. We don't see anything radically improved. பெரிதா எந்த ஒரு மாற்றத்தை நம்மால் பார்க்க முடிகிறது இல்லை. My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, an elderly gentleman, ஒரு மிக வயதான ஒருவர், in his late 80s or early 90s, ஏறக்குறைய அவருக்கு 80 இல்லாவிட்டால் 90களில் அவருக்கு வயசு இருக்கும். And there's nobody with him right now. அவர் கூட இப்ப யாரும் இல்லை. And financially they are okay. பொருளாதார ரீதியில் அவர் சுமாரான நிலையில் இருக்கிறார். They don't have cash in hand. கையிலேயோ ரொக்கம் இல்லை. There were number of attendants with him earlier. அவருக்கு உதவி செய்கிறதற்கு அநேகர் முன்பு இருந்தார்கள். Now there's nobody with him. இப்பொழுதோ ஒருவரும் இல்லை. Yesterday was requesting me. நேற்று என்னிடத்தில் வேண்டினார், can you give change? எனக்கு நீங்க சில்லறை கொடுப்பீங்களா? I'm unable to buy anything. என்னால ஒரு பொருளையும் வாங்க முடியல. Can you give change for 2000 rupees? 2000 ரூபாய்க்கு நீங்க சில்லறை கொடுப்பீங்களா? My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, sometime back, சில நாட்களுக்கு முன்பு, an elderly gentleman phoned me. இன்னொரு முதியவர் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார். He is 90. அவருக்கு வயது 90. His wife is bedridden. அவருடைய மனைவி படுத்த படுக்கையா இருக்கிறார். He phoned me and said, எனக்கு போன் பண்ணி சொன்னார், தம்பி, can you help me with some change? தம்பி, எனக்கு கொஞ்சம் சில்லறை தந்து உதவி செய்வீங்களா? I give an insulin injection for my wife in the morning. என்னோட மனைவிக்கு காலையில இன்சுலின் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டேன். Now I don't have change to buy insulin injection for the evening. இவ மாலையில ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷன் வாங்கி போடணும், அதுக்கு என்கிட்ட சில்லறை இல்ல. I could not take money from the bank. வங்கியில இருந்தனால பணம் எடுக்க முடியல. I don't have these cards. என்கிட்ட இந்த கார்டு இல்ல. My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, something unexpected, எதிர்பாராத ஒன்று,
My dear brother, my dear sister. என் கண்பான சகோதரனே சகோதரியே. In the political situation. அரசியல் சூழல். In many of the states. अनेक மாநிலங்களிலே. And especially in our Tamil Nadu. குறிப்பாக நம்முடைய தமிழகத்திலே. We are facing a new different situation. ஒரு புதிய நூதனமான ஒரு சூழலை நாம் சந்தித்துக் கொண்டு வருகிறோம். Truly our honorable chief minister who passed away created a great vacuum. நிச்சயமாகவே நம்ம விட்டு கடந்து போன மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கி போயிருக்கிறார்கள். We are facing a very difficult situation. உண்மையாகவே ஒரு இக்கட்டான சூழலை நாம் சந்தித்துக் கொண்டு வருகிறோம். In religion, மதத்திலே, those are seeing the Pentecostalic revival. பெந்தேகோஸ்தே எழுப்புதலை கண்டவர்கள், we could not see them. அவர்களால் அதை பார்க்க முடியவில்லை. But generally we define like this. பொதுவாக நாம் அதை இப்படியாக விளக்குவதுண்டு. When we say the first century of the apostolic days. அப்போஸ்தலருடைய நாட்கள், அதாவது முதலாம் நூற்றாண்டிலே அப்போஸ்தலருடைய நாட்கள். We say those who seen Jesus and those who seen them that seen Jesus. இயேசுவை கண்டவர்களும் இயேசுவை கண்டவர்களை கண்டவர்களும் they are called the apostolic generation. அதுதான் அப்போஸ்தல தலைமுறை என்று சொல்வது வழக்கம். Similarly, அப்படியாகவே those who seen the Pentecostalic revival, அந்த பெந்தேகோஸ்தே எழுப்புதலை கண்டவர்கள், and those who seen them who have seen the Pentecostalic revival, அந்த பெந்தேகோஸ்தே எழுப்புதலை கண்டவர்களை கண்டவர்கள். Many of you have not seen Pastor Sundaram. உங்களில் அநேகர் பாஸ்டர் சுந்தரத்தை பார்த்ததில்லை. Many of you have not seen Pastor Paul. உங்களில் அநேகர் பாஸ்டர் பால் அவர்களை பார்த்திருக்க மாட்டீர்கள். Many of you might have not seen Pastor Nallathambi. உங்களில் அநேகர் பாஸ்டர் நல்லதம்பி அவர்களை பார்த்திருக்க மாட்டீர்கள். Those who seen the early revival. ஆரம்ப எழுப்புதலை கண்டவர்கள் எல்லாம். And those who seen these great saints. இந்த பெரிய பரிசுத்தமானங்களை கண்டவர்கள் எல்லாம். They are also passing away. அவர்களும் நம்மை விட்டு சென்று கொண்டு தானே இருக்கிறார்கள். பாஸ்டர் சுந்தரம் அவர்களை கண்டவர்கள். Those who seen this great men. இந்த பெரிய மகான்களை கண்டவர்கள். Those who seen பொன்னம்மா சன்னியாசினி. பொன்னம்மா சன்னியாசினி அவர்களை பார்த்தவர்கள். They are also passing by. அவர்களும் நம்மை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். We have got a generation which has never known anything about the Pentecostalic revival. பெந்தேகோஸ்தே எழுப்புதலை பற்றி ஒன்றுமே அறியாத ஒரு தலைமுறை இப்பொழுது வந்திருக்கிறது. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. Those are the vision of mission fields. Mission பகுதிகளை குறித்த ஒரு தரிசனம் கொண்டவர்கள். And those who are with them. அவர்களோடு கூட இருந்தவர்கள். Today they are passing away. இன்றைக்கு நம்மை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். We lost one Emil Jabasing. Emil Jabasing அவர்களை நாம் இழந்து விட்டோம். The motivation for me today what I am doing. இன்றைக்கு நான் செய்து கொண்டிருக்கிற காரியத்திற்குண்டான ஒரு ஊக்குவிப்பே. I can say the Lord used on Emil and his songs. நான் சொல்ல முடியும், கர்த்தர் எமில் மற்றும் அவர்களுடைய பாடலை என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்தினார். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. Now we are getting missionaries those who have not seen them. அவர்களை பார்க்காத மிஷனரிகள் இப்பொழுது இருக்கிறார்கள். In politics. அரசியலிலே. In economic situation. பொருளாதார சூழலிலே. In every area. ஒவ்வொரு பகுதியிலேயும். Darkness is covering the people. இருள் ஜனங்களை கவ்விக்கொண்டிருக்கிறது. Utter darkness upon the land. கார் இருள் தேசத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. In this morning the Lord tells you. இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். But now I tell you. இப்பொழுது நான் சொல்லுகிறேன். But now I tell you. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I that has created you. உன்னை உருவாக்கின நான். I that has formed you. உன்னை படைத்த நான். I tell you. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். Fear not. பயப்படாதே. Fear not. பயப்படாதே. Whatever the situation may be. சூழ்நிலை எப்படியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். Lions will do lack and hunger. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். They that seek the Lord shall lack no good thing. கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். You shall lack no good thing. உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. There are a lot of prophecies about what will happen in this world. இந்த உலகத்தில் என்ன நடக்கும் என்பதை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. I don't know much about those things. அவைகளை குறித்து எனக்கு அதிகமாக தெரியாது. I know one thing. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும். I know one thing. எனக்கு ஒன்று தெரியும். But then what the pseudo prophet say?
More than what the pseudo prophets say. இந்த நவீன தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுகிறார்கள் அதை காட்டிலும். I know one thing. எனக்கு ஒன்று தெரியும். My Lord God. என் கர்த்தராகிய தேவன். My Savior. என் இரட்சகர். He that has created me. என்னை சிருஷ்டித்தவர். He that has formed me. என்னை உருவாக்கினவர். He tells me. அவர் என்னை பார்த்து சொல்லுகிறார். Fear not. பயப்படாதே. Fear not. பயப்படாதே. Clap your hands and worship. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். Hallelujah. 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 My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி. I was reading these four verses. இந்த நான்கு வசனங்களை வாசித்துக் கொண்டிருந்தேன். Just to share with you a few points why we need not fear. ஏன் நாம் பயப்படக்கூடாது என்பதற்கான ஒரு சில குறிப்புகளை In verse 1 he says. முதலாம் வசனத்திலே சொல்லுகிறார். Fear not. பயப்படாதே. For I have redeemed thee. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். Fear not. பயப்படாதே. I have redeemed thee. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். The little word for. அங்கே ஃபார் என்கிற ஆங்கில அந்த சின்ன வார்த்தை. They call that conjunction. அதை கன்ஜங்ஷன் என்று சொல்லுவார்கள். And grammatically logical conjunction. இலக்கணத்திலே அதை லாஜிக்கல் கன்ஜங்ஷன் என்று சொல்லுவார்கள். There is a logic behind it. அதற்கு பின்பாக ஒரு சின்ன ஒரு தர்க்க வீதி இருக்கிறது. Because. For. Such and such reason. அந்த குறிப்பிட்ட காரணத்திற்காக. You need not fear. நீ பயப்பட வேண்டியதில்லை. Why? ஏன்? I have redeemed thee. ஏனென்றால் நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். The Almighty God. சர்வவல்ல தேவன். The Almighty God. சர்வவல்ல தேவன். He that is He. இருக்கிறவராகவே இருக்கிறவர். I am that is I am. இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன். He has redeemed me. என்னை அவர் மீட்டுக் கொண்டிருக்கிறார். Not only saved me from sin. பாவத்திலிருந்து என்னை ரட்சித்தது மாத்திரமல்ல. In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். From many difficult situations. பல இக்கட்டான சூழல்களிலிருந்து. From debts. கடனிலிருந்து. From many difficult situations. அநேக பிரச்சனைகளிலிருந்து. When you are in a miry clay. நீங்கள் உளையான சேற்றில் இருந்த வேளையில். He has redeemed you. அவர் உங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார். He has brought you out. அவர் உங்களை வெளியே கொண்டு வந்தார். So many difficult situations. அநேக கடினமான சூழல்கள் வந்தன. When you are without God. தேவன் இல்லாமல் இருந்தீர்கள். When you are without hope. நம்பிக்கை இல்லாமல் இருந்தீர்கள். When you know what your future holds for you. எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயந்திருந்தீர்கள். He that has redeemed you. உன்னை மீட்டுக் கொண்டவராகிய அவர். In this morning he tells you. இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். Fear not. பயப்படாதே. Reason number 1. முதல் காரணம். For I have redeemed thee. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். I have redeemed thee. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். He has redeemed thee from death traps. கடன் கட்டிலிருந்து என்னை விடுவித்திருக்கிறார். He has redeemed thee from death traps. என்னை உங்களை கடன் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்திருக்கிறார். He has redeemed thee from many difficult situations. உங்களை அநேக கடினமான சூழலிலிருந்து விடுவித்திருக்கிறார். You thought that you could not husband and wife live together. கணவன் மனைவி இனி ஒன்றாக வாழவே முடியாது என்று நினைத்த காலங்கள் உண்டு. You thought that your child will never live together. உங்களுடைய பிள்ளை உங்களோடு கூட இருக்கவே இருக்காது என்று நினைத்தீர்கள். Brothers and sisters they cannot have love. சகோதர சகோதரிகள் மத்தியில் அன்பே இனி இருக்காது என்று. God redeemed thee. கர்த்தர் உங்களை மீட்டுக் கொண்டார். The Lord brought you out. கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்தார். From that clutches. அந்த பிடியிலிருந்து. From that slavery. அந்த அடிமைத்தனத்திலிருந்து. From that bondage. அந்த அடிமைத்தனத்திலிருந்து. He has brought you. அவர் உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். This morning he tells you. இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். Because of such and such reason. இன்னென்ன காரணத்திற்காக. Fear not. பயப்படாதே. Fear not. பயப்படாதே. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே. Number 2. இரண்டாவது. We read in verse 1. ஒன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம். Fear not. பயப்படாதே. I have called thee by thy name. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். That conjunction for also stands in that place. அங்கே அந்த ஆங்கிலத்தில் for என்கிற கன்ஜங்ஷனும் இருக்கிற இடத்திலே சரியாக இருக்கிறது. Because I have called you. By thy name. உன்னு பேர் சொல்லி அழைத்ததினாலே. Because I have called thee by thy name. உன்னுடைய பெயரை சொல்லி நான் அழைத்ததினாலேயே. Fear not. பயப்படாதே. Fear not. பயப்படாதே. What do I see by there? அங்கே அங்கே என்ன நான் பார்க்கிறேன்? Personally he knows me. தனிப்பட்ட விதத்தில் அவர் என்னை அறிந்திருக்கிறார். In that big crowd. அந்த பெரிய கூட்டத்திலே. He knew the widow of Nain. அங்கே நாயின் ஒரு விதவையை அவர் அறிந்திருந்தார். And there was a huge crowd. அங்கே ஒரு பெரிய கூட்டம். He knew Zacchaeus who was sitting on the sycamore tree. அந்த மரத்தின் மேலே சகையு உட்கார்ந்ததை அவர் அறிந்திருந்தார். He knows you personally. தனிப்பட்ட விதத்தில் அவர் உங்களை அறிந்திருக்கிறார். He knows you personally. தனிப்பட்ட விதத்தில் அவர் உங்களை அறிந்திருக்கிறார். He knows Isaac. ஈசாக்கை அறிந்திருக்கிறார். Isaac அறிந்திருக்கிறார். He knows the Selvam. செல்வமை அறிந்திருக்கிறார். He knows your Raj.
யுவராஜ் அறிந்திருக்கிறார். He knows Robbie. ராபி அறிந்திருக்கிறார். He knows personally. தனிப்பட்ட விதத்திலே உங்கள் ஒவ்வொருவரை அறிந்திருக்கிறார். It's not just a mass invitation. ஏதோ ஒரு கூட்டத்திற்கு விடுக்கும் அழைப்பல்ல. It's not mass invitation. கூட்டத்திற்கு விடுக்கும் அழைப்பல்ல. I say all come for the retreat. நான் சொல்வேன் எல்லாரும் ரிட்ரீட்டுக்கு வாங்க என்று. It's a personal invitation. ஆனாலும் இது தனிப்பட்ட ஒரு அழைப்பு. I want Joe to come. நான் ஜோ வர வேண்டும் என்று. I want Robbie to come. ராபி வர வேண்டும் என்று விரும்புகிறேன். I want Emil to come. நான் எமில் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். I want Stains to come. நான் ஸ்டெயின்ஸ் வர வேண்டும். I want Milton to come. மில்டன் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். It's an invitation for the individual. அது தனி நபர்களுக்கு நான் விடுக்கும் அழைப்பு. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. He knows you personally. அவர் உங்களை தனிப்பட்ட விதத்திலே அறிந்திருக்கிறார். He knows you personally. உங்களை தனிப்பட்ட விதத்திலே அறிந்திருக்கிறார். He knows your needs. உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். He knows your situation. உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. There can be Arumeraj, Soundarraj, Yuvaraj, many Raj, Pushparaj. அருமைராஜ், சௌந்தர்ராஜ், புஷ்பராஜ் என்ற அநேக ராஜாக்கள் இருக்கலாம். All rajas only. எல்லா ராஜாக்கள் தான். The problem of every raja is different. ஆனாலும் ஒவ்வொரு ராஜாவினுடைய பிரச்சனை வித்தியாசமாக இருக்கிறது. It's not the same problem for raja. ராஜாவுக்கு அதே பிரச்சனை அல்ல. Every raja has got different problems. ஒவ்வொரு ராஜாவுக்கும் வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். There is one raja. ஒரு ராஜா இருக்கிறார். He got his own problem. அவருக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் உண்டு. In this morning I tell you. இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். All rajas, ranis, I tell you in the name of Jesus. ராஜா எல்லா ராஜா ராணிகளுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். All இளவரசர் இளவரசிஸ் எல்லா இளவரசர் இளவரசிகளுக்கும் in the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். He knows you personally. அவர் உங்களை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Worship the Lord. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் அவர் அறிந்திருக்கிறார். Everybody has got a different type of problem. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன. Your husband is different from all the other husbands. மற்ற கணவர்களை காட்டிலும் உங்களுடைய கணவர் வித்தியாசமானவர். Your wife is different from all the other wives. மற்றவர்களுடைய மனைவிகளை காட்டிலும் உங்களுடைய மனைவி வித்தியாசமானவர். Your children are different from all the other children. மற்றவர்களுடைய பிள்ளைகளை காட்டிலும் உங்களுடைய பிள்ளை வித்தியாசமானவர். Your parents are different from all the other parents. மற்றவர்களுடைய பெற்றோர்களை பார்க்கிலும் உங்களுக்கு கிடைத்த பெற்றோர்கள் வித்தியாசமானவர்கள். Your situation is different. உங்களுடைய சூழ்நிலை வித்தியாசமானது. Your mother-in-law, your daughter-in-law. உங்களுடைய மாமியார், உங்களுடைய மருமகள். Your husband, your wife. உங்களுடைய கணவர், உங்களுடைய Your work situation, வேலை சூழல், everything is different. எல்லாமே வித்தியாசமானதுதான். This morning I tell you. ஆனாலும் இந்த காலையில் நான் உங்களை நோக்கி சொல்கிறேன். Calls you by name. அவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். He calls you by name. அவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். Literal meaning. அதனுடைய எழுத்தின்படியான பொருள். Every individual. ஒவ்வொரு தனி நபரையும் தனிப்பட்ட விதத்திலே அவர் அறிந்திருக்கிறார். பாடகர் குழு பிள்ளைகள் உண்டு. They all may have one uniform. எல்லாருக்கும் ஒரே சீருடை இருக்கலாம். They all may sing together. எல்லாரும் ஒருமித்து சேர்ந்து பாடலாம். But everybody may not be the same. ஆனாலும் எல்லாருமே ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள். Everybody may not be the same. எல்லாரும் ஒரே மாதிரி இல்லையே. They may have different family background. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான குடும்ப பின்னணிகள் இருக்கும். There may be a different family background. வித்தியாசமான குடும்ப பின்னணிகள் இருக்கும். They may have father to encourage. They may have father not to encourage. They may not be a father. ஒருவருக்கு ஊக்கப்படுத்த தகப்பன் இருப்பார், ஒரு ஊக்கப்படுத்த தகப்பன் இல்லாமல் இருப்பார், ஒரு தகப்பன் இல்லாமலே இருப்பார். And somebody said, "Don't go for the choir." சிலர் கோயருக்கு போகாமலே இருப்பார்கள். Somebody will bring them for the choir. சிலருக்கு இந்த கோயருக்கு அழைத்து கொண்டு வருவார்கள். We all can have one uniform. எல்லாருக்கும் ஒரே சீருடை இருக்கலாம். Everybody is not the same. ஆனாலும் எல்லாரும் ஒன்றல்லவே. Your family is different. உங்களுடைய குடும்பம் வித்தியாசமானது. Your nature is different. உங்களுடைய சுபாவம் வித்தியாசமானது. This morning the Lord tells you. இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். Fear not. பயப்படாதே. Fear not. பயப்படாதே. Because he knows you by name. ஏனென்றால் அவர் உன்னை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறார். He knows you by name. அவர் உங்களை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறார். He knows your background. உங்களுடைய பின்னணி அறிந்திருக்கிறார். He knows your situation. உங்கள் சூழலை அறிந்திருக்கிறார். How you do the ministry. நீங்கள் எப்படி ஊழியம் செய்கிறீர்கள் என்று. How you come to the church. எப்படி சபைக்கு வருகிறீர்கள் என்று. Some people are very lazy, very lethargic. ஒரு சிலரோ மிகவும் சோம்பலாய் மிகவும் தாமதித்து வருவது. The husband has to request her. கணவன் மனைவியை கெஞ்ச வேண்டும். Come quick, come quick. சீக்கிரமா சீக்கிரமா. வாரம் போங்க. வரேன் போங்க. நீங்க முன்னால போங்க, பின்னால வாங்க. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். வர்றேன். இதோ வரேன். என்ன ட்ரெயினா விட்டுட்டு போயிட போது? ட்ரெயினா விட்டுட்டு போயிட போது. There may be another sister. இன்னொரு சகோதரி இருக்கலாம். Who is coming here without getting permission. கணவனிடத்தில் அனுமதி பெற்றுக் கொள்ளாமலே ஓடி வருகிற சகோதரி இருக்கலாம்.
அடி வாங்கிக் கொண்டு. In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். We know some of you. உங்களில் சிலர் எங்களுக்கு தெரியும். I know. எனக்கு தெரியும். Sister knows. சகோதரி பிரமி அவர்கள் இருக்கிறார்கள். We together know. எங்களுக்கு தெரியும். We may not know all your problems. உங்களுடைய எல்லா பிரச்சனைகள் ஒருவே நாங்கள் அறியாமல் இருக்கலாம். In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Fear not. பயப்படாதே. He knows every individual. அவர் ஒவ்வொரு தனி நபரையும் அறிந்திருக்கிறார். Clap your hands and worship. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். Clap your hands and worship. கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Your mother may not understand. ஒருவேளை உங்களுடைய தாய் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம். Your father may not understand. உங்களுடைய தகப்பன் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம். Your children may not understand. பிள்ளைகள் புரிந்து கொள்ளாமல் போகலாம். Fear not. பயப்படாதே. He calls you by name. அவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். He calls you by name. அவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். I know Simon. எனக்கு சைமனை தெரியும். I know Jephthah. எனக்கு ஜெப்தாவை தெரியும். I know Vivek. எனக்கு விவேக் தெரியும். Everyone of them. எனக்கு ஒவ்வொருவரையும் தெரியும். The Lord says. அவர்கள் எல்லாருமே வேட்டி உடுத்திக் கொண்டு வந்திருக்கலாம். ஆராதனை முடியும் காத்துட்டு இருக்காங்க. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, எல்லாம் வித்தியாசமானவர்கள் தான். நீங்க எல்லாம் வித்தியாசமானவர்கள். God knows you personally. கர்த்தர் உங்களை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறார். God knows you personally. கர்த்தர் உங்களை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறார். Everybody situation is different. ஒவ்வொருடைய சூழலும். I don't know, I am unable to pass on from this stage. இந்த ஒரு குறிப்பிலிருந்து என்னால் தாண்டி போக முடியவில்லை. Our Robbie, you are very good musicians. சகோதரர் ராபி சகோதரர் நல்ல இசை கருவி வாசிக்கிறவர்கள். Background, they all are good at computer. அவர்கள் இருவருமே கணினியிலே கை தேர்ந்தவர்கள். But their problems are not the same. ஆனாலும் அவர்களுடைய பிரச்சனைகள் ஒன்றல்லவே. Their family is not the same. அவருடைய குடும்பம் ஒன்றல்லவே. Their background is not the same. அவருடைய பின்னணி ஒன்றல்ல. In this morning again and again. இந்த காலவேளையிலே மறுபடியும் மறுபடியுமாக. The Lord constrains me to tell you. கர்த்தர் இதை சொல்லும்படி என்னை நெருக்கி ஏவுகிறார். The Lord knows everyone of you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே அறிந்திருக்கிறார். தனியாய் தனி தனியாய் தனி தனி உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த கூட்டத்திலே நாயின் ஒரு விதவையை பார்த்த தேவன், அன்றைக்கு அத்திமரத்திலே சகேவை பார்த்த தேவன் உங்களை தனித்தனியாய் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க. Fear not. பயப்படாதே. Fear not. பயப்படாதே. The Lord knows you by name. கர்த்தர் உங்களை உங்கள் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். And number 3. மூன்றாவது. In the same verse. அதே வசனத்திலே. Fear not. பயப்படாதே. For thou art mine. நீ என்னுடையவன். For thou art mine. நீ என்னுடையவன். Why need not you have the fear? ஏன் நீ பயப்படக்கூடாது? Because you are mine. ஏனென்றால் நீ என்னுடையவன். You belong to me. நீ எனக்கு சொந்தமானவன். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி. I am God's child. நான் கர்த்தருடைய பிள்ளை. I belong to his kingdom. நான் அவருடைய ராஜ்யத்திற்கு சொந்தமானவன். He know how to meet my need. என்னுடைய தேவைகளை எப்படி சந்திக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். I honor my government. I honor the king. நான் என்னுடைய ராஜாவை கனம் பண்ணுகிறேன். The prime minister or the chief minister. ஒருவேளை பிரதம மந்திரி முதன் மந்திரி இருக்கலாம். Bureaucrats. இல்லாவிட்டால் அங்க இருக்கிற அரசாங்க நிபுணர்கள். The administrators, magistrates. அங்க இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டுகள், அங்க இருக்கிற ஆளுநர்கள். I honor them. நான் அவர்களை கனம் பண்ணுகிறேன். I want to obey their rules. அவர்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன். I want to have a high respect for my nation. என்னுடைய தேசத்திற்கு நான் மிக உயர்ந்த மரியாதை வைக்க விரும்புகிறேன். I am always proud that I am an Indian. நான் இந்தியன் என்பதை குறித்து எனக்கு எப்பொழுதுமே பெருமை உண்டு. 100% I know. ஆனால் நூற்றுக்கு நூறு எனக்கு தெரியும். More than everything else. மற்றவைகளை காட்டிலும். I belong to God. நான் தேவனுக்கு சொந்தமானவன். I belong to his kingdom. நான் அவருடைய ராஜ்யத்திற்கு சொந்தமானவன். The moment I got saved. இன்றைக்கு நான் எப்பொழுது He created me. அவர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். He created me. அவர் என்னை சிருஷ்டித்தார். Not only that. அது மாத்திரமல்ல. He saved me. அவர் என்னை மீட்டும் இருக்கிறார். அவரோடு கூட எனக்கு ஒரு உடன்படிக்கை உறவு உண்டு. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி. When the Indian government said. இந்திய அரசாங்கம் இப்படியாக அறிவித்த போது. Everybody can take only 24,000 from the bank. வங்கியிலிருந்து தலா ஒவ்வொருவரும் 24,000 தான் எடுக்க முடியும் என்று அறிவித்த பொழுது. And the
people from different consulates, மற்ற இந்த தூதரகத்தில் இருந்து சேர்ந்த those who belong to other countries, மற்ற தேசத்தை சேர்ந்தவர்கள், immediately they said, those countries said, அந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் சொன்னார்கள், no no this should not be applicable to our people, இல்ல இல்ல இது எங்களுடைய மக்களுக்கு மக்களுக்கு ஒத்து வராது என்று சொன்னார்கள். If they don't have finance flow, அவர்களிடத்திலே பண புழக்கம் இல்லாமட்டால், we will withdraw them, நாங்கள் அவர்களை எங்களுடைய தேசத்திற்கு அழைத்துக் கொள்வோம். Those countries are responsible to take care of the needs of their ambassadors and consulates. அவர்களுடைய தூதர்கள் அந்த தேசத்தினுடைய பிரதிநிதிகள் தூதர்களுடைய தேவைகளை சந்திப்பது அந்த தேசத்தாரை சார்ந்ததா இருக்கிறது. My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, it is a responsibility of heaven to look after you. உங்களுடைய காரியங்களை கவனித்துக் கொள்வது பரலோகத்தினுடைய பொறுப்பாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள், those who are baptized, ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், those who get a covenant relationship with God through baptism, ஞானஸ்தானத்தின் மூலமாய் தேவனோடு கூட உடன்படிக்கை உறவை வைத்துக் கொண்டவர்கள், just lift your hands up, உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்களா? Lift your hands up, உங்களுடைய கைகளை உயர்த்துவீர்களா? Lift your hands up, கைகளை உயர்த்துவீர்களா? Keep your hands up, கைகளை உயர்த்த உங்களுடைய தேவைகளை கவனித்துக் கொள்வதற்கு பார்த்துக் கொள்வதற்கு அது பரலோகத்தினுடைய பொறுப்பாய் இருக்கிறது. அது பரலோகத்தினுடைய பொறுப்பாய் இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, how will he take care, எப்படி அவர் கவனித்துக் கொள்வார் என்று எனக்கு தெரியாது. And he will take care, அவர் என்னை கவனித்துக் கொள்வார். My dear brother, my dear sister, எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, I have read one story, நான் ஒரு கதையை வாசித்தேன். And I saw that was floating through the WhatsApp also. அதிகமாக அது WhatsAppல கூட அது பரவிக் கொண்டிருந்ததை கவனித்தேன். There was a woman suffering, very poor woman. ஒரு மிக ஒரு ஏழையான ஒரு பெண் இருந்தாள். She was in a very dire situation. மிக ஒரு இக்கட்டான சூழலில் இருந்தாள். So somebody suggested, யாரோ ஒருவர் இப்படியாக அவளுக்கு ஆலோசனை சொன்னார்கள், that she could share her problem with a Christian radio program. தன்னுடைய பிரச்சனை அவள் ஒரு கிறிஸ்துவ வானொலி நிகழ்ச்சியோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆலோசனை சொன்னார்கள். The Lord may move somebody to help her in the dire situation. அந்த பிரச்சனையான சூழலில் கர்த்தர் யாராவது ஒருவர் யாரை ஒரு யாராவது பயன்படுத்துவார் என்று சொன்னார்கள். So she shared a testimony. அவள் இப்படியாக தன்னுடைய சாட்சி சொன்னாள். There was an atheist. ஒரு நாத்திகன் இருந்தார். He doesn't believe in God. தேவனை நம்பாதவர். When he heard the testimony, he laughed at it. அந்த சாட்சியை கேட்டவர் அதிகமாக நகைத்தார். Oh, the Lord is not providing her needs. ஓ, கர்த்தர் அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறது இல்ல. Now the Lord is going to motivate somebody to meet her needs. இப்போ கர்த்தர் வேற யாரை கொண்டாவது இவளுடைய தேவைகளை சந்திக்க போறாரா? He wanted to make a fun. இப்பொழுது அதை ஒரு வேடிக்கையாக ஆக்க விரும்பினார். He wanted to send all things what she required. அவள் கேட்ட எல்லா பொருளையும் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் தீர்மானிச்சார். And he sent his assistant. அவர் தன்னுடைய உதவியாளர் அனுப்பி, And he told him, அவர் பார்த்து சொன்னார், Deliver these goods to her. அவளுக்கு தேவைப்படுற எல்லா பொருளும் அவள் வீட்டில் கொண்டு போய் கொடு. And when she receives, அவள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, You tell her, அவட்டத்தை சொல், You know from whom are these things are sent? இந்த பொருள்லாம் எங்க இருந்து வந்தது உனக்கு தெரியுமா? She said yes. அவள் சொன்னா, எனக்கு தெரியாது. You tell her, அவரிடத்தில் சொல்லு, it is from somebody who doesn't believe in God. தேவனை நம்பாத ஒருவரிடத்திலிருந்து அது வந்தது என்று அவரிடத்தில் திட்டமாய் சொல்லு. So that assistant went. அந்த உதவியாளர் சென்றார். He gave all those things. எல்லா பொருட்களையும் அவரிடத்தில் கொடுத்தார். She said, praise God, praise God, praise God. அவள் பெற்றுக் கொண்டு கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருந்தாள். And she delivered all the goods. பொருட்கள் எல்லாம் அவர் கொடுத்த உடனே, He asked her, அவளை பார்த்த வந்து, Ma'am, you know from whom it all sent? மேடம், உங்களுக்கு தெரியுமா இது யார் கொடுத்தது என்று? And she said, அவள் சொன்னாள், I don't care for that. அது யாரு அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. Even when the Lord motivates, even the devil will obey. கர்த்தர் ஒருவேளை ஊக்குவிப்பார், ஆனால் பிசாசும் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். When the Lord motivates, even a devil will obey. கர்த்தர் அசைவார், ஆனால் சாத்த பிசாசும் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். You belong to the Lord. நீங்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். He knows how to meet your needs. எப்படி உங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். You are mine. நீ என்னுடையவன். You are mine. நீ என்னுடையவள். You belong to him. நீ அவனுக்கு சொந்தமானவர். Fear not. பயப்படாதே. The Lord will meet all your needs. கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். According to his riches in glory. அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே. You may not know from where it comes. அது எந்த திக்கிலிருந்து வருமோ அது உங்களுக்கு தெரியாது. He tells the south, give. அவர் தெற்கை பார்த்து சொல்வார், கொடு என்று. And he tells the north, வடக்கை பார்த்து சொல்வார், don't keep it.
வைத்திராதே என்று. He tells the east, he tells the west. கிழக்கை மேற்கையும் பார்த்து சொல்லுகிறார். He will bring them to you. எல்லாவற்றையும் உங்களிடத்திலே கொண்டு வருவார். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே, He knows how to do it. அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். He knows how to do it. எப்படி செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். பயப்படாதே. In this 2017. இந்த 2017 ஆம் ஆண்டு. And also the days to come. வருகின்ற நாட்களிலேயும். In the name of Jesus I tell you. இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். Fear not. பயப்படாதே. He will bring your children to God. உங்களுடைய பிள்ளைகளை தேவனிடத்திலே கொண்டு வாருங்கள். He will bring your children to God. அவர் உங்களுடைய புத்திரர்களை அவர் தேவனிடத்திலே கொண்டு வருவார். உங்கள் குமாரரையும் குமார்த்தைகளையும் அவர் கொண்டு வருவார். உங்கள் குமாரரையும் குமார்த்தைகளையும் அவர் கொண்டு வருவார். I don't have time to show you the passages. வேத பகுதிகளை காண்பிக்க எனக்கு நேரம் இல்லை. Your children are slaves to the east. உங்களுடைய பிள்ளைகள் கிழக்குத்தியாருக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். Your children are slaves to the west. பிள்ளைகள் மேற்குத்தியாருக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். They are in the north or in the south. இல்லாவிட்டால் வடக்கிலோ தெற்கிலோ இருக்கிறார்கள். அதே slave to drunkard. இல்லாவிட்டால் குடிக்கடினியா இருக்கிறார்கள். Idolatry. விக்கிரஆராதனைக்கு. Whatever it may be. என்னவாக இருந்தாலும் சரி. In this passage what was read to you. உங்களுக்கு வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே. Your children will be brought forth to you. உங்களுடைய குமாரர்களும் குமார்த்தைகளும் இடத்திலே கொண்டு வரப்படுவார்கள். Their chains will be broken. அவர்களுடைய அடிமைத்தன கட்டுகள் உடைக்கப்படும். Their bondage will be broken. அவருடைய அடிமைத்தனம் உடைக்கப்படும். The Lord will bring them. கர்த்தர் அவர்களை கொண்டு வருவார். Fear not. பயப்படாதே. I am thine. நான் உன்னுடையவன். நீ என்னுடையவன். You are mine. நீ என்னுடையவன். So the logical reason. அதற்கு ரீதியான காரணம். Fear not. பயப்படாதே. Because he has redeemed you. ஏனென்றால் அவர் உன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார். Fear not. பயப்படாதே. Because he called you by name. ஏனென்றால் அவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். Fear not. பயப்படாதே. Because you belong to him. ஏனென்றால் நீ அவருடையவர். I quickly move to verse 2. வேகமா இரண்டாவது வசனத்துக்கு போகிறேன். When thou passest through the waters, I'll be with thee. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். And through the rivers they shall not overflow thee. நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. When thou walkest through the fire thou shall not be burned. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். Neither shall the flame kindle upon thee. அக்கினி ஜ்வாலை உன் பேரில் பற்றாது. The promise. வாக்குத்தத்தம். Fear not. பயப்படாதே. Fear not. பயப்படாதே. I am with thee. I'll be with thee. நான் உன்னோடு கூட இருப்பேன். I will be with thee. நான் உன்னோடு கூட இருப்பேன். When you pass through waters. தண்ணீர்களை நீ கடக்கும் பொழுது. He doesn't say there will be no difficult situations. பிரச்சனையே இக்கட்டுகளே இருக்காது என்பதல்ல. You may pass through waters. தண்ணீர்களின் ஊடே நீங்கள் போக வேண்டியிருக்கும். The Lord tells you, fear not. கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாதே. I am with thee. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with thee. நான் உன்னோடு இருப்பேன். When you walk through rivers நீ ஆறுகளை கடக்கும் போது fear not பயப்படாதே. There may be rivers. ஒருவேளை ஆறுகளா இருக்கலாம். You have to cross them. அதை நாம் கடக்க வேண்டியவர்களா இருக்கலாம். You have to cross them. ஒருவேளை அது கடக்க வேண்டியதா இருக்கும். It is overflowing. ஒருவேளை அது பிரவாகித்துக் கொண்டிருக்கும். Overflowing its banks. ஒருவேளை அதனுடைய அங்கி பிரவாகித்துக் கொண்டிருக்கலாம். Fear not. பயப்படாதே. It will not overflow. அது உன்னை அமிழ்த்தாது. It will not overflow you. அதை உன்னை அமிழ்த்தாது. அது தலைக்கு மேலே போகாது. அது உன்னுடைய தலைக்கு மேலே போகாது. In the name of Jesus I tell you. இயேசுவின் நாம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். In the name of Jesus I tell you. இயேசுவின் நாம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். சில சூழ்நிலைகளை நீங்க கடக்க வேண்டியதா இருக்கும். சில சூழ்நிலைகள் கடக்க வேண்டியதா கடக்க வேண்டியதா இருக்கும். கரை புரண்டு ஓடுறது மாதிரி இருக்கு. கரை புரண்டு ஓடுவது போல இருக்கு. இந்த ஆண்டு இந்த துதி ஆராதனையில சொல்றேன். இந்த துதி ஆராதனை நீங்க சில சூழ்நிலை கடக்க வேண்டியதா சில சூழ்நிலை கடக்க வேண்டியதா இருக்கலாம். கரை புரண்டு ஓடும். கரை புரண்டு ஓடும். இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன். இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. 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 அது உங்க தலைக்கு மேல போகாது. அது உங்க தலைக்கு மேல போகாது. தலைக்கு மேல போகாது. தலைக்கு மேல போகாது. மேல போகாது. உங்களுக்கு சொல்லுகிறேன். அக்கினியின் வழியே நடக்கலாம். வாசனை இருக்காது. சொல்றேன் அந்த அக்கினியின் வாசம் ஒரு மயிரில் கூட இருக்காது. That smell will not touch even one hair. உங்களுடைய ஒரு மயிரை ஆகிலும் அந்த வாசனை தொடாது. With all honor, honestly I use that word. எல்லா கணத்தோடும் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஒரு மயிரை கூட தொடாது. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அக்கினி எரியட்டு பயப்படாதீங்க, உங்களை தொடாது.
When you walk in the fire, நீ அக்னியில் நடக்கும் பொழுது, when you cross waters, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது, when you go through rivers, ஆறுகளை கடக்கும் பொழுது, there will be flames around you, அக்னி ஜ்வாலை உன் மேல், in all situations, எல்லா சூழ்நிலைகளிலும், he will be with you. அவர் உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், அவன் கூட இருப்பேன், கூட இருப்பேன். தண்ணீரை கடக்கும் போது இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது இருப்பேன், நீ அக்கினியின் ஊடாய் நடக்கும் போது நான் இருப்பேன். நீ பயப்படாத, உன்னை தனியே நான் விட மாட்டேன். ஊராலகரதி நமாரபா சங்கர, அழைத்தவ உண்மை உள்ளவர். ஊரி நமாரபா ரபா ரபா சங்கர், நோ நெவர் அலோன். No, never alone. No, never alone. He promised never to leave you, never to leave you alone. No, never alone. விரோதமாய் ஒரு சேனை எறும்பினால் சுற்றிலும் மதில் என் கண்மணியை தொடுகிறான். In this wilderness journey, இந்த வனாந்திர யாத்திரையிலே, I will not leave you alone. நான் உன்னை தனியே விடுகிறதில்லை. ஓரேஷனகர லகதி நமாரபக்கர. Footprints on the sand. மணலிலே காணப்படுகிற அந்த காலடி தடங்கள். There's a beautiful poem. அருமையான ஒரு கவி உண்டு. A man was walking through the beach sand. ஒரு மனிதன் கடற்கரை, walking on the beach sand, கடற்கரை மணலிலே நடந்து கொண்டு போய் கொண்டிருந்தான். And as a flashback, he was able to see his whole past life. அவனுடைய பின்னோட்டமா அவனுடைய கடந்த காலத்தை எல்லாம் அவனுடைய மனதுக்கு முன்பாக வந்தது. In all situations, எல்லா சூழல்களிலும், he was able to see two pair of footprints. ரெண்டு ஜோடி காலடி தடங்களை பார்த்தான். In that vision, he could recognize one pair was his and the other pair, it's God's. அந்த தரிசனத்தில் அவனால் புரிந்து கொள்ள முடியுது, ஒரு ஜோடி அவனுடையது, இன்னொரு ஜோடி காலடி தடம் கர்த்தருடையது. God was walking with him. கர்த்தர் அவனோடு கூட நடந்து கொண்டே வந்தார். But there were some difficult situations in his life. அவனுடைய வாழ்க்கை பாதையில் சில இக்கட்டான சூழல்கள் வந்தன. In his flashback, in the memory lane, when he could see those difficult situations, அவன் நினைவுகளை திரும்பி பார்க்கும் பொழுது, அந்த இக்கட்டான கூண்டினை நினைக்கும் பொழுது, he was able to see only one pair of footprints. அங்கே ஒரு ஜோடி காலடி தடம் தான் இருந்ததை அவன் தரிசனத்தில் பார்த்தான். He thought that God has left him. அவன் நினைத்தான், அந்த வேளையிலே கர்த்தர் அவனை விட்டு விட்டார் என்று. When I was going through difficult situations, இக்கட்டான வழியிலே நான் போய் கொண்டிருக்கும் பொழுது, Lord, you left me in lurk. ஆண்டவரே, என்னை தனியே விட்டு விட்டீரே. He said, son, why do you say this? மகனே, நீ ஏன் இதை சொல்லுகிறாய்? Why do you say this? ஏன் இதை சொல்லுகிறாய்? I see only one set of footprints. ஒரு ஜோடி காலடி தடத்தை தானே பார்க்கிறேன். I don't see your footprints. உங்களுடைய காலடி தடத்தை பார்க்க முடியவில்லை. Lord said. கர்த்தர் சொன்னார். In that vision. அந்த தரிசனத்திலே. Turn back and see. திரும்பி நீ பார். Again you are seeing in memory lane. மறுபடியும் அவருடைய நினைவலைகளை திரும்பி பார்த்தார். In his flashbacks. அவன் the flashback இல்ல. In all difficult situations. எல்லா கடினமான சூழல்களிலே. God was carrying him through. கர்த்தரோ அவனை சுமந்து கொண்டு போனார். God was carrying him to கர்த்தரோ அவனை சுமந்து கொண்டு சென்றார். That's why his footsteps are not seen. அதனால் தான் அவனுடைய காலடி தடங்கள் அங்கே மண்ணிலே பார்க்க முடியவில்லை. இயேசுவின் நாமத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். He will not leave you in lurk. அவர் உங்களை தனியே விட்டு விடுகிறதில்லை. I don't say there will not be no
den of lions. அங்கே சிங்க கேவி இருக்காது என்று நான் சொல்லவில்லை. I don't say there will be no Red Sea. சிவந்த சமுத்திரம் இருக்காது என்று சொல்லவில்லை. I don't say there will be no river Jordan. யோர்தான் நதி இருக்காது என்று சொல்லவில்லை. I don't say there will be no fort of Jericho. எரிகோ கோட்டை முன்னே இருக்காது என்று சொல்லவில்லை. I tell you one thing. ஒரு காரியத்தை சொல்கிறேன். In the name of Jesus as a prophecy I tell you. இயேசுவின் நாமத்திலே தீர்க்கதரிசனமாய் இந்த வார்த்தை சொல்கிறேன். In all situations. உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும். He will be with you. அவர் உங்களோடு கூட இருப்பார். He will be with you. அவர் உங்களோடு கூட இருப்பார். Nothing will affect you. எதுவுமே உங்களை சேதப்படுத்தாது. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. Let me go quickly. வேகமாய் கடந்து போகிறேன். In verse 3. மூன்றாவது வசனத்திலே. For I am the Lord thy God, the Holy One of Israel, thy Savior. I gave Egypt for thy ransom, Ethiopia and Seba for thee. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். There also the little word for. That conjunction is not seen in Tamil. அங்கேயும் ஆங்கிலத்தில் இந்த for என்கிற அந்த conjunction தமிழிலே காணப்படவில்லை. Because ஏனென்றால் ஏனென்றால் I am thy Lord God. நான் உன்னுடைய கர்த்தராகிய தேவனாய் இருக்கிறபடியினால் I am the Lord thy God. நான் உன்னுடைய தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறபடியினால் I am as I was. நான் எப்படி இருந்தேனோ அப்படியே இருக்கிறேன். I am as when I was created, when I created this universe. இந்த அந்த சராசரத்தை படைத்த பொழுது நான் எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இருக்கிறேன். I am as I was leading the people from Egypt. எகிப்திலிருந்து ஜனத்தை நான் வெளியே கொண்டு வந்தபோது எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இருக்கிறேன். As I was bringing riches from Seba in the days of Solomon, as that I am. சாலமோனுடைய நாட்களில் சேபாவிலிருந்து ஐஸ்வர்யங்களை கொண்டு வருகிற போது எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இருக்கிறேன். I am like that. அப்படியே தான் நான் இருக்கிறேன். I am, I am. நான் அந்த வண்ணமாகவே இருக்கிறேன். I am, I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். My power has not changed. என்னுடைய வல்லமை மாறவில்லை. My compassion has not changed. என்னுடைய மனதுருக்கம் மாறவில்லை. My purpose has not changed. என்னுடைய நோக்கம் மாறவில்லை. I am the Lord, I am Yahweh. நானே கர்த்தர், நானே யாவே. I am God, that's Yahweh. நான் யாவே ஆகிய தேவன். Not only God. தேவன் மாத்திரம் அல்ல. I am the unchanging God. நான் மாறாத தேவனாய் இருக்கிறேன். I am your God. நான் உன்னுடைய தேவனாய் இருக்கிறேன். This unchanging God is your God. இந்த என்று மாறாத தேவன் உன்னுடைய தேவனாய் இருக்கிறார். Fear not. பயப்படாதே. Fear not. பயப்படாதே. It's not only he says I am. அது நான் நானாகவே இருக்கேன் சொல்லுகிறதில்லை. He never changes. அவர் மாறுகிறதில்லை. He never changes. அவர் மாறுவதில்லை. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி. I came men for you. I gave men for you. மனிதர்களுக்காக கொடுத்தேன். I gave Egypt for you. நான் உனக்கு எகிப்தை கொடுத்தேன். I gave Seba for you. நான் உனக்கு சேபாவை கொடுத்தேன். More than that, I tell you one thing. அதை காட்டிலும் நான் ஒன்று சொல்லிக் கொண்டு வருகிறேன். I was reading that broke my heart. அது நான் வாசிக்கும் பொழுது என் இருதயத்தை நொறுக்கியது. He gave me Egypt. He gave me Seba. அவர் எனக்கு எகிப்தை கொடுத்தார், சேபாவை கொடுத்தார். He gave you riches. எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். He gave you riches. ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். உனக்கு ஐஸ்வர்யத்தை, உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். He gave you car. உனக்கு காரை கொடுத்தார். Last year bought a new car. கடந்த ஆண்டில் நீ ஒரு புதிய காரை வாங்கினாய். You got a new house. புதிய வீடு கிடைத்தது. You got a new job. உனக்கு புதிய வேலை கிடைத்தது. You got deliverance. உனக்கு விடுதலை கிடைத்தது. He saved you. உன்னை ரட்சித்தார். He healed you. அவர் உன்னை சுகமாக்கினார். He has given you so many things. எத்தனையோ காரியங்களை உனக்கு கொடுத்திருக்கிறார். I tell you in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். More than all those things. இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் He has given himself for you. அவர் தன்னை தானே உனக்கு கொடுத்திருக்கிறார். He has given himself for you. அவர் தம்மை தாமே உனக்கு கொடுத்திருக்கிறார். தன்னையே உங்களுக்காக கொடுத்த தேவன் எந்த நன்மையான காரியத்தை உங்ககிட்ட இருந்து வித்வோல் பண்ண போறார். ஹல்லேலூயா. பயப்படாதப்பா, பயப்படாதே. நான் மாறாத உன்னுடைய தேவன், உன் தேவனாகிய கர்த்தன் இருக்கிறவராகவே இருக்கிறேன். உன் என்ன கொடுக்க மாட்டேன். என்ன கொடுக்க மாட்டேன். வாட்ஸ் தட் ஐ வோன்ட் கிவ் யூ. வாட்ஸ் தட் ஐ வோன்ட் கிவ் யூ. வாட் ஆல் ஐ கிவன் இன் தி பாஸ்ட். கடந்த காலத்தில் நான் என்னெல்லாம் உனக்கு கொடுத்தேனோ. ஐ ஹேவ் நாட் சேஞ்ச்ட். நான் மாறவில்லை. ஐ அம் காட் ஆஃப் மோசஸ். நான் மோசேயின் தேவன். ஐ அம் காட் ஆஃப் ஜாஷுவா. நான் யோசுவாவின் தேவன். ஐ அம் காட் ஆஃப் டேவிட். நான் தாவீதின் தேவன். ஐ அம் காட் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ். நான் அப்போஸ்தலர்களின் தேவன். ஐ அம் காட் ஆஃப் ஜீசஸ். நான் இயேசுவின் தேவன். ஐ அம் யுவர் காட். நான் உன்னுடைய தேவன். I am the Lord thy God. நான் உன்னுடைய கர்த்தனாகிய தேவன்.
And I have given my beloved son for your sake. என்னுடைய பிரியமான குமாரனை உனக்கு தந்தருளும் பொழுது What that I will withhold from you? நான் எதை நான் என் பக்கத்திலே தக்க வைத்துக் கொள்வேன்? எதை கொடாதிருப்பேன்? எதை நான் கொடாதிருப்பேன்? Fear not. பயப்படாதே. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி. In verse 4. நான்காவது வசனத்திலே. In verse 4. நான்காவது வசனத்திலே. Since thou was precious in my sight, thou has been honorable that I love thee. Therefore will I give thee give men to thee and people for thy life. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. I have loved thee. நான் உன்னை சிநேகித்தேன். I have loved thee. நான் உன்னை சிநேகித்தேன். He not only has redeemed thee. அவர் உன்னை மீட்டுக் கொண்டது மாத்திரமல்ல, Love always constrains to do something for us. அன்பு எப்பொழுதுமே நமக்காக எதையாவது செய்ய நம்மை நெருக்கி ஏவும். Because the mother loves her children. தாய் தன்னுடைய பிள்ளையை அதிகமாய் சிநேகிக்கிறதினாலே It constrains her to do something. எதையாவது ஒன்று செய்ய அவளை நெருக்கி ஏவுகிறது. She wants to make good biryani for them. தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு பிரியாணி சமைக்க அந்த தாய் விரும்புகிறாள். She wants to give a good dress for them. தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு உடை கொடுக்க வேண்டும் என்று தாய் விரும்புகிறாள். Love always constrains people to do something. எப்பொழுதுமே அன்பானது ஒருவருக்கு ஒன்று செய்ய நெருக்கி ஏவும். And if the love is the best love, அந்த அன்பு சிறந்த அன்பா இருக்கிற பட்சத்தில் you do the best also. அவர்களுக்கு சிறந்தவைகளே நீங்கள் செய்வீர்கள். Jesus love on us is the best. இயேசு நம்மேல் வைத்த அன்பு எல்லாவற்றை காட்டிலும் சிறந்தது. He wants to give the best for us. ஆகையால் தான் நமக்கு சிறந்தவைகளே கொடுக்க விரும்புகிறார். He wants to give the best. நமக்கு சிறந்ததை தர விரும்புகிறார். He wanted to give the best. நமக்கு சிறந்ததை தர விரும்பினார். He gave his life. அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். My dear brother, my dear எனக்கு அன்பான சகோதரி சகோதரி. If God's love is on you, கர்த்தருடைய அன்பு உங்கள் மேல் இருக்குமானால் constrain him to do something good for you. அவர் உங்களுக்கு எதையாவது நன்மையான காரியத்தை செய்யாது அவருடைய இருதயத்தை நெருக்கி ஏவும். Because he loves you. ஏனென்றால் அவர் உங்களை சிநேகிக்கிறபடியால் பயப்படாதே. Fear not. பயப்படாதே. He loves you. அவர் உங்களை நேசிக்கிறார். The banner over you is his love. உங்கள் மேல் இருக்கிற கொடியானது அவருடைய அன்பு. Number 6. ஆறாவது. Therefore, I'm sorry, number 7. Therefore, ஆகையால் therefore ஆகையால் will I give men for thee. உனக்கு பதிலாக மனுஷர்களையும் I will give men for thee. உனக்கு பதிலாக மனுஷர்களையும் கொடுப்பேன். கொடுப்பேன். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி. I will give people for thy life. நான் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். In other words, இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும். All help you need. உங்களுக்கு என்ன உதவி எல்லாம் தேவையோ somehow he'll send that. எப்படியோ அந்த உதவியை உங்களுக்கு அனுப்புவார். Somehow he'll send that. எப்படி ஆகிலும் அந்த உதவியை அனுப்புவார். Either a crow will bring. ஒரு ஒன்று காகம் அதை கொண்டு வரலாம். Or the widow of Sarephath. இல்லாவிட்டால் சாரேபாத் விதவை அதை கொண்டு வருவார். Or at least an angel. இல்லாவிட்டால் ஒரு தேவ தூதன் மூலமாக he'll give men for you. அவர் உங்களுக்கு மனுஷர்களை கொடுப்பார். He'll give people for you. அவர் உங்களுக்கு ஜனங்களை கொடுப்பார். Because he loves you. ஏனென்றால் அவர் உங்களை He meets all your needs. உங்களுடைய தேவைகள் யாவற்றையும் சந்திக்கிறார். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. They will pour it on your bosom. அவர்கள் உங்களுடைய மடியிலே வந்து கொட்டுவார்கள். They will pour it on your bosom. மடியிலே வந்து கொட்டுவார்கள். The favor of men shall be upon you. மனுஷருடைய தயவு உங்கள் மேல் காணப்படும். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி. I tell you one thing. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ளும். கர்த்தர் சொல்லுகிறார். The Lord said. கர்த்தர் சொல்லுகிறார். Fear not. பயப்படாதே. I have redeemed thee. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். Fear not. பயப்படாதே. I have called thee by name. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். Fear not. பயப்படாதே. Thou art mine. நீ என்னுடையவன். Fear not. பயப்படாதே. I will be with thee. நான் உன்னோடு கூட இருப்பேன். Fear not. பயப்படாதே. I am the Lord your God. நானே உன் கர்த்தராகிய தேவன். Fear not. பயப்படாதே. I have loved you. நான் உன்னை சிநேகித்தேன். Fear not. பயப்படாதே. Therefore will I give men for you. ஆதலால் உனக்கு மனுஷர்களை கொடுப்பேன். I will give men for you. உனக்கு மனுஷர்களை கொடுப்பேன். I will give people for you. உனக்கு ஜனங்களை கொடுப்பேன். Fear not. பயப்படாதே. Fear not. பயப்படாதே. My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி. I'm going to something very important. ஒரு மிக முக்கியமான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். I'm going to tell you something very important. மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். In verse 2 he said. இரண்டாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். In verse 2 he said. இரண்டாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். I love to read verse 2. இரண்டாவது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். My dear brother, my dear sister. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி. He said. அவர் சொன்னார். When thou passest through the waters. நீ தண்ணீர்களை கடக்கும்போது. I will be with you. நான் உன்னோடு இருப்பேன். I will be with you. நான் உன்னோடு இருப்பேன். Very carefully.
மிக கவனமாய், வெரி கேர்ஃபுல்லி, மிக கவனமாய். ஐ லவ் டு ரீட் வெர்ஸ் 5 வித் யூ. உங்களோடு கூட ஐந்தாவது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஃபியர் நாட், பயப்படாதே. ஃபியர் நாட், பயப்படாதே. ஃபார் ஐ ஆம் வித் தீ, நான் உன்னோடே இருக்கிறேன். ஐ ஆம் வித் தீ, நான் உன்னோடே இருக்கிறேன். இரண்டாம் வசனத்துல சொன்னாரு, நான் உன் கூட இருப்பேன், இந்த வருஷத்துல வர எல்லா சூழ்நிலையிலும் உன் கூட இருப்பேன், உன்னை நேசிக்கிறேன், உனக்காக நான் எல்லாத்தையும் தருவேன், உன் கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும், நம்ம கூட இருப்பேன், நம்ம கூட வருவேன், நீ பயப்படாத, நம்ம கூட வர்றேன் என்றெல்லாம் சொன்னவர் அந்த ஆட்டுக்குட்டியுடைய பயத்தை பார்க்குறாரு. ஐந்தாவது வசனத்தில் சொல்லி முடிக்கிறாரு, நான் வருவேன், இருப்பேன்னா சொன்னேன்னு நினைக்காத, இப்போவே இப்போவே ஐ ஆம் வித் யூ, உன் கூட இருக்கிறேன், இருப்பேன் என்று அல்ல, இப்போவே இருக்கிறேன். இந்த